வணக்கம். இப்போ இந்த ஆண் உறுப்பை பற்றின விஷயங்கள் நிறையா பேர் கேட்டிருக்காங்க. அதனால் இப்போ நம்மளோட வெப்சைட்டில் இருந்து உங்களுக்கு ஒரு பக்கத்தை காமிக்க போகிறேன். இது வந்து கோயம்புத்தூர் செக்ஸாலஜிஸ்ட் .com ஆண்மை குறைவு, அதில் அந்த ஹெட்டிங்கில் இருக்கிற ஆண்மை ஆண் உறுப்பு சிறியதாக அப்படிங்கிற ஒரு பேஜை வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இந்த பக்கத்தில் நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண் உறுப்பு சிறியதாக வாய்ப்பு உண்டா? இது ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியலான கேள்வி. அப்படின்னா, மாறுபட்ட கருத்துக்கள் வந்து மருத்துவர்களிடமிருந்தும் மக்களிடமிருந்தும் வர ஒரு முக்கியமான தலைப்பு இது. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்க்கலாம். இந்த ஆண் உறுப்போட அமைப்பு பற்றி நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ஆண் உறுப்பில் வந்து இந்த பேஜ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் நான் இப்போ ஒரு சிறிய அளவில் ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். ஆண் உறுப்பு அப்படிங்கிறது இந்த நுனிப்பகுதி இப்படி ஒரு ஸ்பாஞ்சி டிஷ்யூஸ்னால் ஆனது. அதுக்குள்ளே மூன்று உருளை திசுக்கள் இருக்குது. இதை தான் கார்போரா கெவர்னோசா, கார்போரா ஸ்பாஞ்சியோசா அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு இரத்த குழாய் இப்படி சப்ளை ஆகுது. இங்கிருந்து வெயின்ஸ் வழியாக இந்த யூஸ் பண்ணப்பட்ட ரத்தம் வெளியில் போகுது. இப்போ இந்த மூன்று உருளை திசுக்களும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இலாஸ்டிக் தன்மையுடைய கூடிய விரிஞ்சு சுருங்கக்கூடிய தன்மை கொண்ட திசுக்களால் ஆனது. இதனுடைய ஆரோக்கியம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு ஆணுடைய செக்ஸ் சமயத்தில் அந்த உறுப்பு விரைப்பாகிறதும் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பெரும்பாலும் உங்களோட லைஃப்லேயே உணர்ந்திருப்பீங்க. ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு டீனேஜாக இருக்கிறப்ப இந்த உறுப்பு வளர ஆரம்பிக்குது. ஒரு சாதாரணமாக 2-3 இன்ச்லேருந்து ஒரு 4 இன்ச் வரைக்கும், அப்படின்னா அது விரைப்பு இல்லாத சமயத்தில் வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு குறைவாக தான் இருக்கும். விரைப்பு இல்லாமல் இருக்கிற சமயத்தில் அந்த உறுப்பை பார்த்து அது சின்னதாக இருக்குது அப்படிங்கிறத நினச்சி மனசு பாதிக்கப்படுற ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஒரு பிரச்சனைக்காகவே நம்ம கிளினிக்கு வர்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் விரைப்புத்தன்மை இல்லாத சமயத்தில் அந்த உறுப்பு, அந்த விரைப்பு திசு அப்படிங்கிற கார்போரா திசுக்கள் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. ரெஸ்ட்டில் இருக்கும் பொழுது ஒரு எலாஸ்டிக் நீங்கள் ஒரு பேண்டு நினச்சி பாருங்கள். அது நம்ம யூஸ் பண்ணும்போது இழுக்கும்போது தான் பெருசாகும். மற்ற சமயத்தில் அது சுருங்கி இருக்கும். ஸோ நல்ல குவாலிட்டி இருக்கக்கூடிய எலாஸ்டிக் டிஷ்யூ அப்படிங்கிறது சுருங்கி இருக்கிற தன்மையில் வந்து சின்னதாக தான் தெரியும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த உறுப்பு ஒரு 10 வயசுக்கு மேலே வளர ஆரம்பித்து ஒரு 14-15 வயசு அப்படின்னு ஆகும் பொழுது உறுப்போட சைஸ் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அது சுமாராக 3 இன்ச் வரைக்கும் இருக்கலாம். இந்த உறுப்பு ஆண்களுடைய அந்த ஆண் ஹார்மோன் உடலில் விதையிலிருந்து உற்பத்தியாக ஆரம்பிக்கும் பொழுது அவளுடைய காம உணர்வு அதிகமாக ஆரம்பிக்கும். அப்போ வந்து இந்த உறுப்பில் ஒரு விரைப்புத்தன்மையை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த விரைப்புத்தன்மை நாளுக்கு நாள் அதிகமாகி ஒரு 17-18 வயசில் அது ரொம்ப அதிகமாக ஒரு பீக்கில் இருக்குன்னே சொல்லலாம். அந்த சமயத்தில் இந்த உறுப்புடைய நீளம் வந்து 4-7 அங்குலம் வரைக்கும் இருக்கலாம். இதற்கு குறைவாக இருக்கிற ஒரு உறுப்பு, அதோடைய தடிமன் சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதற்காக மருத்துவரை பார்ப்பது நல்லது. ஒரு சிலருக்கு அவர்களுடைய ஆண் உறுப்பு வளர்வது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம். அவர்களுக்கு ஒரு 14 வயசு ஆயிருந்தாலும் அவர்களுடைய அந்த செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது வளராமல் இருக்கலாம். அது வந்து எப்படின்னா ரோம வளர்ச்சி, எப்படின்னா மீசை தாடி வளராமல் உடலில் வந்து அக்கல் பகுதியிலையும் பிறப்புறுப்புக்கு மேலேயும் அந்த தடிமனான ஒரு ஸ்ட்ராங்கான ரோம வளர்ச்சி இருக்கும். அவருடைய மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அவருடைய குரல் வந்து மாறும், உயரம் அதிகமாகும். பார்க்குறதுக்கு வந்து அந்த ஒரு வாலிப வயது ஆணுடைய தோற்றம் அவர்களுக்கு வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு வரலை, ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே டாக்டரை பார்த்து உங்களுடைய டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் நார்மலாக இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இப்போ வந்து இந்த வளர்ச்சி ஆன இந்த ஆண் உறுப்பு எப்போவும் வந்து ஒரு ஆண் உறுப்பு விதை அவர்களுடைய ஹார்மோன் மண்டலம், உணர்வு மண்டலம் சார்ந்த ஒரு இயக்கமாக அவர்களுக்கு விரைப்புத்தன்மை நைட்டில் வரலாம். அந்த நைட்டில் வர விரைப்புத்தன்மையோட ஒரு முழுமை ஒரு காம உணர்வு கனவுனால் அவர்களுக்கு விந்து வெளிப்பாடாக தூக்கத்தில் விந்து கழிதலாம், அது முடியலாம். இதெல்லாம் வந்து ஒரு சகஜமான நிகழ்வுகள்.
இந்த தூக்கத்தில் விந்து கழியிறது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப கவலைப்பட்டு பயப்பட்டு நீங்கள் உங்களுடைய மன அமைதியை கெடுத்துக்க வேண்டாம். அதே சமயம் வந்து இந்த ஆண் உறுப்பு வளர்ச்சி ஒரு 18 வயதுக்கு மேலே ஒரு பிளாட்டோ அப்படிங்கிற ஒரு ஒரே நிலையில் ஒரு சமநிலையில் இருக்கும். இப்போ ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நண்பர்களோட தூண்டுதலாகட்டும் இல்லை இவர்களே வந்து இன்டர்நெட்டில் பார்க்குறது, புக்கில் படிக்கிறது, ஒரு காம உணர்வை தூண்டக்கூடிய படங்களை பார்க்குறது, இதனால் அவர்களுக்கு காம உணர்வு அதிகமாகி அவர்களுடைய அந்த உறுப்பின் விரைப்புத்தன்மை இவர்களே கொண்டு வருது. எதையோ ஒரு கற்பனை பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது விரைப்பாகிறது. அது அவர்கள் சுய இன்பம் அப்படிங்கிற பழக்கத்தினால கைகளை கொண்டோ இல்லை பெட்டில் குப்புறப்படுத்தோ அந்த பெட் மேலே உராய்சியோ அவர்கள் அந்த விரைப்புத்தன்மையை வந்து ரசித்து விந்து வெளிப்படுத்துகிறத சுய இன்பம்னு சொல்கிறோம். இந்த சுய இன்பத்தின் பொழுது விந்து அப்படிங்கிற ஒரு வெள்ளையான திரவம் வெளிப்படும். இதை பற்றி நம்ம வர வீடியோஸில் பார்க்கலாம். இந்த சுய இன்ப பழக்கம் அப்படிங்கிறது ஒரு இன்பத்தை கொடுக்கறதுனாலேயே இந்த பழக்கத்திற்கு பலர் அடிமையாகி இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி அதிகமான சுய இன்பம் ஈடுபடுறதுனால பாதிப்பு வருமா வராதா அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம சரியான பதில் சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு அது பாதிப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் டாக்டரை பாருங்கள். ஏன்னா பல மருத்துவர்கள் இந்த சுய இன்பத்தினால் பாதிப்பு வர்றதில்லை, நீங்கள் எவ்வளோ வேணாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எல்லோருக்கும் பொருந்துன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சிலருக்கு அதிக சுய இன்பம் பண்ணுறதுனாலையோ, அதிக செக்ஸ் வச்சுக்கிறதுனாலையோ, இல்லை செய்யாமல் இருக்கிறனாலையோ எந்த பாதிப்பும் வர்றதில்லை. ஆனால் ஒரு சிலருக்கு அதனால் பாதிப்புகள் வந்து அவர்கள் மன அளவுலையும் உடல் அளவுலையும் பாதிக்கப்பட்டு திருமணத்துக்கு பின்னாடி முறையான செக்ஸ் உறவு வச்சுக்க முடியாமல் தவிச்சு போகிறத நம்ம பார்க்குறோம். இதனால் ஒருத்தருக்கு வந்து அது எந்த பிரச்சனையும் பண்ணலை அப்படிங்கிறனால, இன்னொருத்தருக்கு பிரச்சனை பண்ணதுனால இதை வந்து சரியான ஒரு தீர்வாக என்னால் சொல்ல முடியல. ஆனால் உங்களுக்கு விரைப்புத்தன்மை சரியாக இல்லைனாலோ, இல்லை விந்து வந்து வெளிப்படுத்துவது வந்து காலதாமதம் பண்ணி நல்லா நிதானமாக அந்த விந்து வெளிப்படுத்த இயலாது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தாலோ, உறுப்பு எனக்கு டீனேஜ் சமயத்தில் 18 வயசில் விரைப்பான அளவு மேபி அப்போ வந்து உங்களுக்கு 6 இன்ச் இருந்திருக்கலாம், அது வந்து 5 இன்ச்சாக ஆயிருந்தாலோ இல்லை 4 இன்ச்சாக இருந்தாலோ நீங்கள் வந்து டாக்டரை பார்க்குறது நல்லது. உங்களுக்கு அருகாமல் இருக்கிற செக்ஸாலஜி டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணி அவர்களிடம் முறையான மருத்துவம் எடுத்துக்கிறது நல்லது. இது திருமணத்திற்கு முன்னே செய்வது நல்லது. திருமணத்திற்கு முன்னாடி இன்னும் நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய விந்தில் வந்து அணுக்கள் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு திருமணத்திற்கு ப்ரொசீட் பண்ணுங்கள். இது நம்முடைய வெப்சைட். இதில் வந்து டாக்டர் சின்னசாமி அவர்களுடைய ஃபோன் நம்பர் இங்கே இருக்குது. இந்த வீடியோவை வந்து நிறைய ஆண்கள் ஆண் உறுப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது கேட்டதுனால நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் இது மாதிரியான வீடியோஸ் நிறையா நம்ம போட இருக்கோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உடனுக்குடன் இந்த வீடியோவை பாருங்கள். நன்றி, வணக்கம்.